ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஜின் ஃபேமிலி. இன்கேஸ் நீங்கள் இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு குட்டி இன்ட்ரோ கொடுத்துட்றேன். இது சஜின் ஃபேமிலி யூடியூப் சேனல். இந்த யூடியூப் சேனலில் நான் ஒரு நியூ மாமியாக என்னோடய லைஃப் ஸ்டைலை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதில் பேபி கேர், ட்ரெடிஷ்னல் அண்ட் மாடர்ன் ஸ்டைல் ஆஃப் குக்கிங், ஷாப்பிங் ஹால், என்னோட லவ்ட் அண்ட் பிலோடு ஒன்ஸையும் இந்த சேனல் மூலமா நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் ஆல்ரெடி கொஞ்சம் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் பார்க்கலன்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வாங்க இனியோட வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம டே இன் மை லைஃப் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். மார்னிங்லேருந்து இந்த வ்ளாகை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். டைம் இப்போ 7:00 ஆகுது. சஜின் இப்போ தான் தூங்கி எழுந்திருக்காரு. அவர் தூங்கி எழுந்த உடனே இந்த பொம்மையை கேட்பாரு, அதை வச்சு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு தூக்கி போட்டுருவார். டெய்லி இதே ரொட்டீனாக வச்சுருக்காரு, ஏன்னு தெரியல. அந்த பொம்மை அவருக்கு பிடிக்கவே மாட்டேங்குது, ஆனாலும் அதை கேட்டு கேட்டு விளையாடுவார். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லோருக்கும் ஃபேவரட்டான, ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய பாஸ்தா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை மேக்ரோனின்னு சொல்லுவாங்க. இது இந்தியன் ஸ்டைல் பாஸ்தா ரெசிபி. ரொம்ப சிம்பிளான பொருட்களை வச்சு பண்ண போகிறோம். வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இங்கே பாஸ்தா பண்ணுறதுக்காக நான் ட்விஸ்டட் மேக்ரோனி எடுத்திருக்கேன். அதை நல்லா கொதிக்கிற தண்ணியில் போச்சு நான் குக் பண்ணி எடுத்துருக்கேன். கரெக்டான டெக்ஸ்சரில் குக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓவர் குக் பண்ணிடாதீங்க, அண்டர் குக்கும் பண்ணிடாதீங்க. நான் ஒரு கடாய் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பூண்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி ஒன்று எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம், கேபேஜ், கேரட், கேப்சிகம் இதெல்லாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இதில் நான் கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும். எண்ணெயில் ஃப்ரை ஆகும்போது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் பூண்டு. இது கூட நான் ஆனியன்ஸ் சேர்த்துக்கிறேன். ஆனியனையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸ்பீடு எப்பவுமே ஹையில் வச்சுக்கோங்க. இது கூட நான் சாப் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். நான் இங்கே பாஸ்தாவை வந்து தண்ணியில் போட்டு தண்ணி கொதிச்ச அப்புறம் ஒரு ஸ்பூன் எண்ணெயும் உப்பும் போட்டு கொஞ்சம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது எப்படி வெந்திருக்கணும்னா பாருங்கள். இது ஃபுல்லாக நல்லா குக் ஆகக்கூடாது, இப்படி கட் பண்ணால் உடையிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி குக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட நான் கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டை சேர்த்துக்கிறேன். இது கூட கேரட் சேர்த்துக்கலாம், ப்ரோக்கோலி சேர்த்துக்கலாம், கேப்சிகம் எல்லாமே சேர்த்துக்கலாம். பீன்ஸ் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கேரட் ஒரு 1 மினிட் நல்லா குக் ஆகட்டும், வெயிட் பண்ணலாம். இது கூட நான் நறுக்கி வச்சுருக்க கேபேஜ் சேர்த்துக்கிறேன். கேப்சிகம் வந்து நான் கியூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். மசாலா சேர்த்துக்க போகிறேன். ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, ஆம்சூர் பவுடர், ட்ரை மேங்கோ பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மிளகுத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் சேர்த்துக்க போகிறோம். இது கூட நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த மசாலாஸ்லாம் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இது கூட நான் வேக வச்சு வச்சுருக்கேன் மேக்ரோனி பாஸ்தா சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நான் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்க போனேன். இப்போ நம்மளோட இந்தியன் ஸ்டைல் ஆஃப் மேக்ரோனி பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இதை பிளேட் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் இது மேலே கொஞ்சம் சீஸ் போட போகிறேன்.
அப்போ உங்களுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சீஸ் இதிலே மெல்ட் ஆகும். உங்களுக்கு எவ்வளோ சீஸ் தேவையோ அவ்வளோ சீஸ் சேர்த்துக்கலாம். வாங்க இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு டேஸ்ட் பண்ணலாம். இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு, ஒரு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள் குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். குட்டீஸ்க்கு மட்டும் கிடையாது, பெரியவங்க கூட இதை ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. வாங்க நம்ம இதை என்ஜாய் பண்ணலாம். நான் ஷாப்பிங் போயிருந்தப்போ இந்த ஸ்லேட்டை பார்த்தேன், ரொம்ப குட்டியாக அழகாக இருந்துச்சு. நான் சஜினுக்காக இது வாங்கினேன். சாக் பீஸ் வாங்கலான்னு யோசிக்கும் போது அவங்க நார்மல் சாக் பீஸ் கொடுத்தாங்க, அது அவ்வளோவா நல்லா இல்லை. அப்புறம் அவங்க இந்த அப்சாரா சாக் பீஸ் கொடுத்தாங்க. இதை நான் வீட்டுக்கு வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. எழுதுறதுக்கு குழந்தைங்களோட கையில் இது கொடுத்தோம்னா அது அவ்வளோ சீக்கிரம் உடைய மாட்டேங்குது, ரொம்ப ஹார்ஷாக தூக்கி போட்டால் தான் உடையுது. ஸோ நீங்களும் குழந்தைங்க வச்சுருந்தீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கு, 20 ருபீஸ் தான். ஸோ அஃபோர்டபுள் தான் இது கண்டிப்பாக. இதில் 10 சாக் பீசஸ் இருக்குது, எழுதவும் ரொம்ப சாஃப்டாக இருக்குது, குழந்தைங்க ஈஸியாக இதில் கையை பிடிச்சி எழுதலாம். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால இந்த இன்ஃபர்மேஷன் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். லஞ்சுக்கு ரொம்பவே டேஸ்டியான பச்சை பயிறு சாதம் தான் பண்ணியிருந்தேன். இது ஒரு சூப்பரான ஒன் பாட் ரெசிபி. ஆஃபீஸ் கோயர்ஸ்க்கும் பேச்சுலர்ஸ்க்கும் இது பெஸ்ட் லஞ்ச் ரெசிபின்னு நான் சொல்லுவேன். இது ரொம்பவே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி ஒரு சூப்பரான பொட்டேட்டோ ஃப்ரையும் அப்பளமும் தான் வச்சுருந்தேன் இதுக்கு சைட் டிஷ்ஷாக, ரொம்பவே எம்மியாக இருந்துச்சு. இந்த பச்சை பயிறு சாதம் ரெசிபியை நான் ஃப்யூச்சர் வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். டைம் இப்போ 5:00 ஆகுது. நம்ம பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு தான் போக போகிறோம். அந்த கோவில் ரொம்பவே அழகாக இருக்கும், அந்த லொக்கேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அன்றைக்கி நாங்கள் போன டைமில் கோவில் க்ளோஸ் ஆகிருந்துச்சு. ஸோ அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல. வெளியே இருந்து சில கிளிப்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதோட இந்த வ்ளாகை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் டைம் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.